வெல்கம் டு கடலோர கவிதைகள் சேனல். இன்னைக்கு நம்ம சேனல்ல நம்ம குழந்தைங்க விரும்பி சாப்பிடக்கூடிய நூடுல்ஸ் எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம். வாங்க, நம்ம இன்னைக்கு கோதுமை மாவுல தான் நூடுல்ஸ் பண்ண போறோம். அதுக்காக நான் இந்த மாவு எடுத்திருக்கேன். பாருங்க, இது இந்த மாவு வந்து நம்ம யூஸ் பண்ணும்போது நம்ம வீட்டில் கோதுமை வாங்கி பொடிக்கும் போது எது மாதிரி இருக்குமோ அப்படியே இருக்கும். இது ஒரிஜினல் கோதுமை மாவு மாதிரியே இருக்கு, எந்த கலப்படம் இல்லாத மாதிரி. அதனால நான் இதை செலக்ட் பண்ணியிருக்கேன். இதை நம்ம அரிசி எடுக்கலாம். இதில் நிறைய தறி வரும். நம்ம வீடுகளில் கோதுமை குடிக்கும் போது வரல, அதனால நிறைய தறி வரும். அதனால எடுத்து அரிசி எடுத்துக்கலாம். ஒரு ஜல்லடை வச்சு நல்லா அரிசி எடுத்துக்கோங்க. நம்ம வீடுகளில் இப்படி ஹெல்த்தியாக பண்ணதுக்காக இது மாதிரி நல்ல மாவு பார்த்து நம்ம செலக்ட் பண்ணலாம். நீங்கள் கோதுமை வாங்கி மில்லெல்லாம் பக்கத்தில் இருந்ததுன்னா கோதுமை வாங்கி நீங்கள் பொடிச்சா கூட ரொம்ப நல்லாயிருக்கும். நம்ம பிள்ளைங்களும் நம்ம தான் சாப்பிட போகிறோம். கடைகளில் வாங்கக்கூடிய கோதுமை மாவிடவும் நம்ம கோதுமையை வாங்கி பொடிச்சா இன்னும் நல்லாயிருக்கும். பாருங்கள், இவ்வளோ தறி வந்திருக்கு. நிஜமாகவே நம்ம கோதுமை வாங்கி பொடிக்கும் போது இதே மாதிரி நிறைய தறி வரும். இப்போ இந்த மாவை ஒரு பக்கத்தில் வச்சிடலாம். நம்ம நூடுல்ஸ் செய்ததுக்காக கொஞ்சமாக தண்ணி எடுத்து கொஞ்சமாக தண்ணி எடுத்து நம்ம சூடாக்கலாம். தண்ணி சூடாகட்டும். அந்த நேரத்தில் நம்ம ஒரு முட்டை எடுத்து பீட் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்க, ஒரு முட்டை எடுத்து இந்த அளவு இப்படி பீட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஃபோக் வச்சு, ஃபோக்கோ ஸ்பூனோ விஸ்கோ என்ன இருக்கோ அதை வச்சு ரெண்டு வெள்ளைக்கரும் மஞ்சக்கரும் நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்படி ஒரு பவுல் எடுக்கலாம். மிக்சிங் பவுல் எடுத்துட்டு அதில் கொஞ்சமாக சால்ட்டு, கொஞ்சமாக சால்ட் போட்டுக்கோங்க. இப்போ நம்மளோட தண்ணி நல்ல சூடாயிடுச்சு. இதில் கொஞ்சமாக நம்ம தேவைக்கேற்ற மாதிரி ஒரு கால் கப்பு போல் தண்ணி விட்டுக்கோங்க. தண்ணி விட்டுட்டு இதில் நம்ம ஒரு கப்பு மாவு நம்ம அரிசி வச்சுருக்கோம்ல, அதிலிருந்து ஒரு கப்பு மாவு எடுக்கலாம். நம்ம தண்ணியில் உப்பு போட்டுக்கோம். அதை நல்லா மிக்ஸ் பண்ணலாம். நல்லா மிக்ஸ் ஆனதும் நமக்கு ஒரு கப்பு மாவு எடுத்து வச்சுருக்கோம்ல, அதை இதில் போடலாம். இதில் போட்டுட்டு சூடான தண்ணி விட்டுருக்கோம், அதனால் கை வச்சு கிளற வேண்டாம். இந்த கிளறிட்டு நம்ம சப்பாத்திக்கு மாவு வரவும்ல அதே மாதிரி நம்ம விரவலாம். மிக்ஸ் பண்ணி விடலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு தேவையான தண்ணிக்கு பதிலாக நம்ம முட்டை அடித்து வச்சுருக்கோம்ல அதை விட்டு பிசையலாம். ஒரு முட்டை தேவைப்படாது, கம்மியாக தான் தேவைப்படும். நான் ஒரு முட்டையில் பாதி எடுத்துட்டு பாதியை தான் வச்சுருக்கேன். ஒரு கப்பு மாவுக்கு நம்ம பாதி முட்டை விட்டால் போதும். மீதி இதுக்கு தண்ணி தேவைப்பட்டால் நம்ம தண்ணி விட்டு நல்லா பிசையலாம். இப்போ கொஞ்சம் கட்டியாக இருக்குல்ல, இன்னும் கொஞ்சம் தண்ணி விடலாம். கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு பிசைங்க. நல்லா பிசைஞ்சு எடுக்கணும், அப்போ தான் நம்மளுக்கு அழகாக வரும். இந்த அளவு பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. ரொம்ப கட்டியாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது. இந்த அளவுக்கு இருக்கணும், அப்போ தான் நம்ம இடியப்பச்சில் போட்டு அந்த பிழிஞ்சு எடுக்க முடியும். அதுக்காகத்தான். ஆனால் இதுக்கான மிஷின் உண்டு, அதில் தான் எல்லோரும் பண்ணுவாங்க. நம்ம வீடுகளில் அந்த மிஷின் இருக்குது, அது இல்லை. அதனால தான் நம்ம இடியப்பச்சில் போட்டு பிழிஞ்சு எடுக்க போகிறோம். லைட்டாக கொஞ்சம் ஆலிவ் ஆயில் அப்ளை பண்ணிக்கலாம். கொஞ்சமாக ஒரு கால் டீஸ்பூன் போல் ஆலிவ் ஆயில் எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு மிக்ஸ் பண்ணலாம். நம்ம பிழியும் போது கொஞ்சம் லூஸாக இருக்கணும்ல, அதுக்காக நல்லா ரொம்ப ஹார்டாக இருக்கும். மாவை நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி இந்த அளவு எடுத்து வச்சுருக்கோம். இப்போ நம்ம எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இப்போ நம்மளோட டோ ரெடி ஆயிடுச்சு. நூடுல்ஸ் செய்ததுக்காக ஒரு பேனில் தண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதில் கொஞ்சமாக மஞ்சள் பொடியும் கொஞ்சமாக உப்பும் போடலாம். கால் டீஸ்பூனும் கொஞ்சம் கம்மியாக தான் போட்டிருக்கேன் மஞ்சள் பொடி. கொஞ்சமாக உப்பு போடலாம். நம்மளோட நூடுல்ஸ் ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் இருக்கிறதுக்காக கொஞ்சமாக ஆயில் விட்டு விடலாம். ஒரு கால் டீஸ்பூன் போதும். நான் ஆலிவ் ஆயில் எடுத்திருக்கேன்.
நீங்கள் குக் பண்ணக்கூடிய ஆயில் எதுனாலும் எடுத்துக்கோங்க. இப்போ நூடுல்ஸ் புளிதுக்காக நம்ம இடியப்பம் வச்சுருக்குல்ல அது மாதிரி அதில் பெரிய தொலை உள்ளதை எடுத்துருக்கேன். இப்போ இதில் போட்டு கொஞ்சமாக ஆயில் அப்ளை பண்ணிக்கலாம். இப்போ கொஞ்சமாக டச்சில் ஆயில் விடலாம். மாவு ஒட்டாமல் அழகாக வர்றதுக்காக நம்மளுக்கு பிழிகிறதுக்கும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அதுக்காக லைட்டாக அப்ளை பண்ணிக்கோங்க. அப்ளை பண்ணிவிட்டு லைட் க்ளோஸ் பண்ணிடலாம். இப்போ நம்ம வச்சுருக்கோம் இல்லை இந்த மாவை முன்னாடி போடணும். போட்டு க்ளோஸ் பண்ணணும். க்ளோஸ் பண்ணிவிட்டு நம்ம இடியப்பம் பிழியும் இல்லை அது மாதிரி தண்ணி நல்லா கொதிக்கும் போது இதை பிழிஞ்சு விடணும். ஒரு நேரம் மிக்ஸ் பண்ணி விடுங்க. நம்ம போட்ட உப்பு எண்ணெய் மஞ்சள் எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகி வரட்டும். எல்லா பக்கமும் கரெக்டாக பட்டு வரட்டும். நம்மளோட தண்ணி நல்லா கொதிக்குது. இந்த டைம் நம்ம இதை பிழிஞ்சு விடலாம். நம்ம கோதுமை மாவு எடுத்துக்கோல்ல நல்லா கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். இது மாதிரி அழகாக பிழிஞ்சு விடுங்க. இப்படி கொஞ்சம் பிழிஞ்சதும் இதை அப்படியே கட் பண்ணி விட்டுருங்க. இதே மாதிரி அடுத்த மாவையும் இதை பிழிஞ்சு விடலாம். எல்லா மாவையும் இதே மாதிரி பிழிஞ்சு எடுத்துக்கோங்க. இப்படி பிழிஞ்சு விடலாம் அல்லது நம்ம ஷீட் மாதிரி ரெடி பண்ணிவிட்டு கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு 7 to 8 minutes இப்படியே வேகட்டும். பாருங்கள் கொஞ்ச நேரம் ஆனதும் ஒரு 5 minutes ஆனதும் இப்படி ப்ரெஸ் பண்ணி பாருங்கள். நம்ம நூடுல்ஸ் அழகாக வெந்திருக்கு. இந்த அளவு வெந்தால் போதும். எவ்வளோ அழகாக ஒன்னோட ஒன்று ஒட்டாமல் வந்திருக்கு பாருங்கள். நம்ம இதை வடிகட்டி எடுத்துடலாம். வடிகட்டிட்டு நம்ம நார்மல் தண்ணி இன்னொரு பவுலில் எடுத்து வச்சுருக்கேன். நார்மல் வாட்டரில் இதை அப்படியே போட்டுடலாம். ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் இருக்கும். இப்போ நம்ம நூடுல்ஸ் ரெடி பண்ணலாம். அதுக்காக ஒரு பேன் அடுப்பில் வச்சுருக்கேன். கடாய் சூடாகட்டும். சூடானதுக்கப்புறம் நம்ம அதுக்கான மசாலா எல்லாம் போட்டு அழகாக ரெடி பண்ணலாம். நம்மளோட நூடுல்ஸை கொஞ்சமாக ஆலிவ் ஆயில் விட்டுக்கோங்க. எண்ணெய் சூடானதும் ஒரு 7-8 பூண்டு எடுத்து நல்ல சின்ன பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இதை நம்ம இதில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி விடலாம். இந்த பூண்டு லைட்டாக கலர் மாதிரி வரட்டும். இந்த மாதிரி கலர் மாறி வந்தால் போதும். இப்போ நம்ம வெங்காயம் பாதி வெங்காயம் எடுத்திருக்கேன். பாதி பச்சை மிளகாய் அதை கீறி எடுத்திருக்கேன். கொஞ்சமாக கேபேஜு கொஞ்சமாக கேரட்டு கொஞ்சமாக பீன்ஸ் இதை போட்டு வதக்கி விடலாம். வெஜிடபிளை இந்த மாதிரி நீள நீளமாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. வெஜிடபிளுக்கு தேவையான உப்பு சேர்க்கலாம். சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி விடுங்க. இது கூடவே 1/2 teaspoon மிளகாப்பொடி, 1/2 teaspoon மல்லிப்பொடி, 1/2 teaspoon கரம் மசாலா, 1/2 teaspoon பெப்பர் பொடி இது உங்கள் தேவைக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. நான் இவ்வளோ எடுத்திருக்கேன். நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. மசாலா கூட பச்சை வாசனை போகட்டும். இதில் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு கொஞ்சமாக மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம். இதை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ நடுவில் கொஞ்சம் ஸ்பேஸ் எடுத்துட்டு வெஜிடபிள் எல்லாம் சைடாக வச்சுக்கோங்க. கொஞ்சமாக ஆயில் விட்டுக்கோங்க.
எடுத்துக்கோங்க. கொஞ்சம் ஆயில் விட்டுட்டு நம்ம முட்டை எடுத்து வச்சிருந்தோம்ல அதுல கொஞ்சமா மீதி இருக்கு, அந்த முட்டையை இதுல ஊத்தலாம். இனி ஒரு முட்டை உடச்சு ஊத்தலாம். கொஞ்ச நேரம் அப்படியே வேகட்டும், அதுக்கப்புறம் கிளறி விடலாம். மாதிரி இப்ப கிளறி விட்டுக்கோங்க. முட்டையும் எல்லா இடம் நல்லா மிக்ஸ் ஆகி வருது. இந்த டைம் கொஞ்சமா கார்ன் போடலாம். கொஞ்சமா சிக்கன் எடுத்து வச்சிருக்கேன், சிக்கனை பேன் ஃப்ரை பண்ணி வச்சிருக்கேன், அதையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணலாம். கார்ன் வந்து நான் உப்புமா வச்சிருக்கேன் ஏற்கனவே லைட்டா உப்பு போட்டு, அதனால எல்லாம் பார்த்துட்டு எல்லாம் மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா நம்ம உப்பு காரம் செக் பண்ணலாம். பாருங்க நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சு. இப்போ நம்ம இப்படி வச்சிருக்கோம்ல அந்த நூடுல்ஸ் சேர்த்துடலாம். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. ஃப்ளேமை ஹை ஃப்ளேம்ல வச்சுக்கோங்க. நூடுல்ஸ் ஹை ஃப்ளேம்ல தான் குக் பண்ணணும். ரெடி ஆயிடுச்சு. நம்ம கொஞ்சம் மல்லி எல்லாம் போடலாம். போட்டுட்டு டேஸ்ட் எல்லாம் செக் பண்ணி பாருங்க. பாருங்க நம்மளோட சுவையான நூடுல்ஸ் ரெடி ஆயிடுச்சு. எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க. இத நம்ம ஒரு தட்டுக்கு மாத்தலாம். பாருங்க நம்மளோட டேஸ்டான ரொம்ப ரொம்ப சுலபமாக செய்யக்கூடிய நூடுல்ஸ் ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப ஹெல்த்தியான நூடுல்ஸ், நம்ம கடைகளில் போய் வாங்காம நம்ம வீடுகள்லேயே இவ்வளோ டேஸ்டாக பிள்ளைகளுக்கு செஞ்சு கொடுக்கலாம். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணுங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸை கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.